ஆறாம் வகுப்பு இயல் ஒன்று. இந்த பாடம் உரை நடை உலகம். இதில் வளர் தமிழ்ன்றது தான் இந்த பாடத்தினுடைய பெயர். இது ஏன் உரை நடை உலகம்னு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு அறிமுகம் ஒன்று சொல்கிறேன். உரை நடை அப்படின்னா ஒரு கட்டுரை என்பது. இந்த வளர் தமிழ்ங்கிறது ஒரு கட்டுரை, உரை நடை கட்டுரை. இதில் இந்த மனித இனம் கண்டறிந்த சிறந்த கண்டுபிடிப்பு மொழின்னு இங்கே நிறுத்த புள்ளி வச்சுருக்கு. இந்த நிறுத்த புள்ளி வரும் வரை ஒரு சொல், இதுக்கு பேர் வந்து சொல் தொடர், சொற்றொடர்னு சொல்லுவாங்க. சொல் தொடர்ந்து வருவது வாக்கியம். இந்த வாக்கியத்தை தமிழில் சரியாக படிப்பது எப்படி, ஒரு கட்டுரையை படிப்பது எப்படி, ஒரு மூணு பக்கம் நாலு பக்கம் கட்டுரையை எப்படி படித்து புரிந்து கொள்வது அப்படின்னு தமிழில் இதுக்கான பயிற்சிக்காக இந்த பாடத்தை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. உரைநடை பகுதி அப்படின்னாலே உரைநடை வந்து ஒரு மூணு பக்கம். இப்போ கவிதையெல்லாம் முன்னாடி பாடங்களில் பார்த்தோம், கவிதை வந்து சின்ன பகுதி, ஆனால் உரைநடைன்றது பெரிய பகுதி. இந்த உரைநடைன்றது பெரிய பகுதியை சொற்களால் வரிசையாக சொற்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த சொற்களை எப்படி தொடர்ச்சியாக படிப்பது, தமிழ் மொழியில் உள்ள எழுத்துக்களை கூட்டி சொற்களை சரியாக படித்து கொண்டு வருவது அப்படிங்கிறதுக்கு ஒரு பயிற்சிக்காக இந்த உரைநடைங்கிற ஒரு பாடத்தை உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போது இந்த உரைநடையில் முதல் பாடமாக உங்களுக்கு வளர் தமிழ் அப்படின்னு தமிழை பற்றி, வளர்கின்ற தமிழ் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த பாடம் வந்து சொல்லுது. இதில் முன்னாடி நுழையும் முன் அப்படின்னு ஒரு கருத்து கொடுத்துருக்குறாங்க. மூத்த தமிழ் மொழி என்றும் இளமையானது, எளிமையானது, இனிமையானது, வளமையானது, காலத்திற்கேற்ப தன்னை தகுதிப்படுத்தி கொள்வது, நினைக்கும் போதே நெஞ்சில் இனிப்பது, நம் வாழ்வை செழிக்கச் செய்வது, உலக செம்மொழிகளுள் ஒன்றாக விளங்கும் தமிழ் மொழியின் சிறப்புகளை அறியலாம் வாருங்கள். இப்போது இதில் வந்து இந்த கார்புள்ளி, அரைப்புள்ளி, முழுப்புள்ளி, நிறுத்தப்புள்ளி இதெல்லாம் வந்து இங்கே வச்சிருக்கு. இப்போது அந்த ஒரு கால் புள்ளி வரும்போதும் அரைப்புள்ளி வரும்போதும் நாம் வந்து எவ்வளோ நேரம் வந்து இடைவெளி விட்டு வாசிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த உரைநடை பகுதியில் நாம் வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ மறுபடி வாசிக்கிறேன் பாருங்கள். மூத்த தமிழ் மொழி என்றும் இளமையானது, எளிமையானது, இனிமையானது, வளமையானது, காலத்திற்கேற்ப தன்னை தகுதிப்படுத்தி கொள்வது. இங்கே நிறுத்த புள்ளி வருது. இந்த நிறுத்த புள்ளி வரும் வரை இங்கே நடுவுலலாம் இந்த அரைப்புள்ளி வருது. இந்த அரைப்புள்ளி வரும்போது எவ்வளோ நேரம் நான் வந்து அதுக்கும் இந்த சொல்லை படிக்கிறதுக்கும் இந்த சொல்லை படிக்கிறதுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் நீங்கள் கவனிக்கணும். இப்போது வரிசையாக இந்த இடத்துல இந்த அரைப்புள்ளி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், எப்படி படிக்கிறோம், இங்கெல்லாம் வந்து புள்ளியே இல்லை. அப்போது எந்த வேகத்தில் படிக்கிறோம்? மூத்த தமிழ் மொழி என்றும் இளமையானது, வேகமாக படிச்சுன்னு வந்துடுறோம். இந்த இளமையானதுன்னு வரும்போது கொஞ்சம் நிறுத்துறோம். அடுத்து எளிமையானது அப்படின்னு கொஞ்ச நேரம் நிறுத்தணும். இனிமையானது கொஞ்ச நேரம் நிறுத்தணும். வளமையானது நிறுத்தணும். காலத்திற்கேற்ப தன்னை தகுதிப்படுத்தி கொள்ளுது. இங்கே நிறுத்த புள்ளி வந்துருச்சு. நிறுத்த புள்ளி வந்தால் நிறுத்திடணும். இப்போ பாருங்கள், நல்லா படிக்கிறேன், கவனிங்க. மூத்த தமிழ் மொழி என்றும் இளமையானது, எளிமையானது, இனிமையானது, வளமையானது, காலத்திற்கேற்ப தன்னை தகுதிப்படுத்தி கொள்வது, நினைக்கும் போதே நெஞ்சில் இனிப்பது, நம் வாழ்வை செழிக்கச் செய்வது, உலக செம்மொழிகளுள் ஒன்றாக விளங்கும் தமிழ் மொழியின் சிறப்புகளை அறியலாம் வாருங்கள். இப்போது இங்கே வந்து புள்ளி, இங்கேயும் புள்ளி, இதுக்கு நடுவில் இந்த கால் புள்ளி, அறப்புள்ளி எதுவுமே கிடையாது. நம்ம இந்த வார்த்தையை எப்படி படிக்கிறோம்? நம் வாழ்வை செழிக்கச் செய்வது அப்படின்னு வரிசையாக படிச்சிடறோம். நடுவில் வந்து எந்த ஒரு நிறுத்தமும் நம்ம செய்யல. ஆனால் இந்த இடத்துல நம்ம வந்து இந்த அரைப்புள்ளியை கொடுக்குறாங்க. அப்போ அரைப்புள்ளி வரும்போது எப்படி படிக்கணும்? ஏன்னா இந்த அரைப்புள்ளியில் வந்து வரிசையாக வரக்கூடிய சொல், இதுக்கும் இதுக்கும் ஒரு தொடர்பு கிடையாது. இந்த இளமையானது எளிமையானதுக்கு நடுவில் எதுவும் தொடர்பு கிடையாது. இங்கே மொழி என்றும் இளமையானது அப்படின்னா இங்கே ஒரு தொடர்பு சொல் ஒன்று வருது. இங்கே தொடர்பு சொல் கிடையாது. இது வேறு, இது வேறு, இது வேறு, இது வேறு, இந்த நாலத்துக்கும் அர்த்தம் வேறு வேறு.
அந்த அர்த்தம் வேற வேறையா இருக்கும்போது இதுக்கு வந்து அரைப்புள்ளி தேவைப்படுது. நாம் எப்பவுமே எழுதும் போதும் உரைநடை எழுதும் போது இதை கவனத்தில் வச்சுக்கணும். அரைப்புள்ளி எப்போ போடணும், கால் புள்ளி எப்போ போடணும், நிறுத்த புள்ளி எப்போ போடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த உரைநடையை நம்ம கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்குது.